ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் தமிழ். அழகான ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான காம்பாக்ட் வீடு, முக்கியமாக உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே வேணும் அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வசதிகளோட உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெட்ரூம் கொண்ட இந்த வீட்டோட பிளானிங் என்ன, என்ன விலையில கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றின ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரீம் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லோ பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பா இந்த வீடு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். நடுத்தர மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற வகையில சூப்பரான பிளான்ல காம்பாக்டான 2BHK வீடா வடிவமைச்சிருக்காங்க. இது வடக்கு பார்த்த சைட்ல வீட்டையும் வடக்கு பார்த்தே கட்டியிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியா. வீட்டோட ஃப்ரண்ட்ல மெயின் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கான கேட்டா வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததா நீங்க பாத்துட்டு இருக்கிறது பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பாத்தீங்கன்னா 14x11 அளவுல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டாகவும் பில்டிங் ஏரியா 873 ஸ்கொயர் ஃபீட்டாகவும் கட்டியிருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியால பார்த்தீங்கன்னா கூல் ஷீட் போட்டு கொடுத்து ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட மெயின் டோர். இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான டிசைனில் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே வீட்டோட லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x16 அளவில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள எப்பவும் வெளிச்சமும் காற்றோட்டமும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஜன்னல்கள் அமைச்சிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நீங்க பாத்துட்டு இருக்கிறது வீட்டோட கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 10x10 அளவுல தாராளமான இடவசதி கொண்ட கிச்சனா அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல ஸ்டோரேஜ் வசதிக்காக நிறைய ஷெல்ஃபுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10x10 அளவுல கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4 அளவில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x10 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுத்தி ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் சுவர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பேக் சைடுல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக போரும் அமைச்சு கொடுத்து நிலநீர் தொட்டியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வீட்டோட மாடிக்கு போறதுக்கான ஸ்டேர் கேஸ். இது வீட்டோட பேக் சைடுல அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸுக்கு கீழேயே வீட்டோட அவுட்டர் சைட் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ
இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வீட்டோட மொட்டை மாடி. இந்த மொட்டை மாடியில வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக சிண்டெக்ஸ் டேங்க் அமைச்சு கொடுத்து துவைக்கிற கல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருந்துறை டு சென்னைமலை ரோட்ல இருக்கிற 1010 காலனிக்கு பக்கத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா 30 லட்சம்ங்க. இந்த வீட்டை பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அழகான இன்னொரு வீட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன்.